சூடான சுவையான தேங்காய் சோறு ரெடி. நம்ம இது எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், பச்சை மிளகாய் ஒன்றும், செவந்த மிளகாய் ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் ஒன்று திருப்பி வச்சுருக்கேன். இது நிலக்கடலை, கடலைப்பருப்பு, தேவையான அளவுக்கு சால்ட்டு, கருவேப்பிலை. முந்திரி பருப்பு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி போட வேணாம். நான் ஒரு ஒரு மூணு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ சிஸ்டர் குக்கிங்கில் நம்ம தேங்காய் சால் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, எடுத்து வச்சு கடுகு உளுந்து பருப்பு பெருங்காயம் போடுறேன். கடுகு நல்லா வெளிச்சு வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்ச நிலக்கடலை போடுறேன். நிலக்கடலை போடும்போது கொஞ்சம் தள்ளி நிற்கணும், ஏன்னா வெடிக்கும். அதேமாரி கடலை பருப்பையும் போட்டுறேன். இது நல்லா வறுவிடுது. வறுக்கும்போது நான் பச்சை மிளகாய் ஒன்றும் சிவந்த மிளகாய் ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். பிச்சு போடல சும்மா தான் வச்சுருக்கேன். பருப்பு எல்லாம் கடலை மிளகு நிலக்கடலையும் நல்லா வறுக்கப்பட்டுருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி வேணும்னா போட்டுக்கல, நான் முந்திரி எடுத்து போடுறேன். கருவேப்பிலையும் போட்டுறேன். இப்போ சோரத்தை கொஞ்சம் வந்து உப்பு போட்டு தான் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சமான உப்பு போடுறேன் சால்ட். இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய், ஒரு தேங்காய் திரும்பி வச்சுருக்கேன். இது பருப்படையிலே கொஞ்சோண்டு தண்ணி வருங்க, ஏன்னா அந்த உப்பு இதெல்லாம் கலக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி. இப்போ நல்லா வறுபடுறேன். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி வேணும்னா போட்டுக்கோங்க, எல்லாத்தையும் போட வேணாம். மல்லித்தலை நல்லா வரணும்னா இப்போ நம்ம வடித்து வச்சிருக்கோம்ல சோறு, அதை எடுத்து தலை வரலாம். இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற குழம்பு சாதம் வெரைட்டி ரைஸோட இது ஒரு வெரைட்டி ரைஸ் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வெயில் லைட்டாக கலர்லாம் போதும். ஏன்னா நம்ம தேங்காய் சாதம் சோறில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தான் வச்சுருக்கேன். நம்ம சிஸ்டர் குக்கிங்கில் இன்றைக்கி தேங்காய் சாதம் செஞ்சுருக்கோம். இதே போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.